Hey guys, welcome back to our channel Message to Convey. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துறைப்பாக்கத்துக்கும் காரப்பாக்கத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் ஜோன் ஒன்று இருக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளேயிங் ஜோனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிடோ கேசல். இந்த கிடோ கேசலில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ கேம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் கேம்ஸ், மிஷின் கேம்ஸ்லாம் கிடையாது. குழந்தைங்களாம் ரொம்ப ஆக்டிவாக விளையாடுற மாதிரியான கேம்ஸ் தான் இந்த கிடோ கேசலில் இருக்குது. ஸோ என்னென்ன வகையெல்லாம் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாமோ, எதுவுமே வந்து ரொபாட்டிக்ஸ், எதுவுமே வந்து மிஷின் மேட்லாம் கிடையாது. ஸோ அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான, குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு கேம்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே என்ஜாய் பண்ண போகிறேன். அந்த கிடோ கேசல் ரிவ்யூ உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக அங்கே விளையாட வைங்க. கண்டிப்பாக அவங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது துறைப்பாக்கம் டோல்கேட்டில் இருக்கோம். நம்ம டோல் வாங்கிடலாம். தாண்டிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு தான், துறைப்பாக்கம் டு காரப்பாக்கம் நடுவில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிடோ கேசல்ன்றது வந்துடும். இப்போது உங்களுக்கு அட்ரஸ் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கூகுள் மேப் கூட நீங்கள் உங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. இப்போ நம்ம கரெக்டாக அந்த துறைப்பாக்கம், அந்த ஓகேஎம் துறைப்பாக்கம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஓகேஎம் கிட்ட வந்துடும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த சிக்னல் எல்லாமே அடுத்த சிக்னல் போயிட்டு ஒரே யூடர்ன் அடிச்சிட்டோம்னா நம்ம ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனில் அவ்வளோதான். இங்கே ஒரு யூடர்ன் ஒன்று அடிச்சிடலாம். இந்த யூடர்ன் அடிச்சுட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அந்த கிடோ கேசல் இருக்கும். இந்த கப்பல் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த கப்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கையில் வந்து ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு காரில் மோதிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நான் வீடியோவில் சொல்லணுன்ட்டு இல்லை. இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக போகும்போதுன்றது வேறு, ஆனால் ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையும் வந்து நம்ம டூ வீலரில் கொண்டு வரும்போது கார்காரனை விட நம்ம வந்து ரொம்ப சேஃபாக போகிறது ரொம்ப நல்லது. ஒரு கேப்பே இல்லைனா கூட எப்படியாவது உள்ளே பூந்து வந்துடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே பூந்து வந்த என்னோடய காருக்கு வந்து சரியான அடி தான். பட் நான் வந்து அவர் இறங்கி அவர் கத்தலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவர் கையில் வந்து குழந்தைங்க வச்சுருந்ததுனால எனக்கு வந்து அதுக்கு மனசு கேட்கல. அதனால் இறங்குறதுக்குள்ளேயே அவரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். இருந்தாலும் சரி ஓகே, அவரால் அவர் இந்த வீடியோ பார்த்தாருனா, இப்போமே குழந்தைங்களாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. ஓகே காய்ஸ், இப்போது நம்ம கிடோ கேசலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த போர்டு, தெரியுது பாருங்கள், அந்த டாடா மோட்டார்ஸ்க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டிங்ஸ்னால ஒழுங்காக எனக்கு தெரியல. இதுதான் கிடோ கேசல். அந்த சந்துக்குள்ளே ஸ்ட்ரெக்டாக வந்தீங்கன்னா இந்த டாடா கார்ஸ்லாம் லைனாக, ஏன்னா இங்கே தான் அந்த டாடா மோட்டார்ஸ் ஷோரூம் இருக்குது. ஸோ அவங்களோட கார்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட காரோ இல்லை பைக்கோ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தவுடனே இங்கே குதிச்சிட்ருக்காரு பாருங்கள், இவர் பேர் தான் ஜெயா, இவர் தான் என்னோடய பையன். ஸோ உள்ளே வந்தோடனே மாஸ்க்கை கூட கழட்டில், மாஸ்க்கை கூட கழட்டாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனதே அந்த ஜம்பிங் பெட்டு தான். ஸோ இப்போ இவர் ஏறுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஏற்றி விட்டாங்க. இல்லை நான் தனியாக தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு தனியாக போய் ஏறி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லைடருக்கான ஒரு வே தான் இது. ஸோ இந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு மேலே போயிட்டு நீங்கள் வந்து அந்த பெரிய ஸ்லைடரில் வந்து அந்த குழந்தைங்களே விளையாடலாம். இவர் வந்து ஜஸ்ட்டு 2.5 இயர்ஸ்ன்றதுனால அந்த கேர்ள் கண்டிப்பாக அவங்க வந்து கைடன்ஸ் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக கம்பல்சரியாக நான் அந்த கேர்ள் வந்து அனுப்பிச்சேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு இவரை விட்டுட்டு ஸ்லைட் பண்ண வச்சாங்க. ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணார். இது எவ்வளோ பெரிய ஸ்லைடர் பாருங்கள். இது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர். ஸோ க்ரீன் தான் இருக்கிறதுலே ஸ்லோவான ஸ்லைடர். மோஸ்ட்லி இந்த 2.5 வயசு 3 வயசு பசங்களாம் வந்து இங்கே க்ரீனில் விட்டுறதே வந்து மச் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அவர் உட்கார வச்சுட்டு அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து உட்காந்து ஸ்லைட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஸோ படுத்துலேயே ஸ்லைட் பண்ணால் ரொம்ப குழந்தைங்களாம் சேஃபாகவே வரலாம். ஸோ எப்பவுமே இங்கே பாருங்க, இது வந்து சின்ன ஸ்லைடர் அது. ஸோ இந்த ஸ்லைடரில் வந்து குழந்தைங்க ஃபஸ்ட்டு இந்த மவுண்டன் கிளைம் பண்ணுற மாதிரி அந்த இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அதில் ஏறி அப்படியே கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவங்க வந்து அந்த ஸ்லைட் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப 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 துரு துரு துருன்னு இருக்கிற ஒரு கேமிங்காக தான் இருக்கும். ஸோ உட்காந்த இடத்துலேருந்தே இந்த வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை
கம்ப்யூட்டர் கேம்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஆக்டிவான ஒரு கேம்ஸ், அது வீட்டுக்குள்ளேயே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் பாருங்கள் விளையாடும் போது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸு. இந்த பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது மாதிரில ரொம்ப மேசிவாக ரொம்ப பெருசாக இருக்கும். அண்டு பிரிக்ஸ் மாதிரி இது ரியலாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வீடு கட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அது சின்ன சின்னதாக அந்த ஸ்பாஞ்ச் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்செலாம் வந்து வச்சு வீடு கட்டுறது தான். அது எல்லாமே குட்டி குட்டி கார்ஸ் இருக்கும். அந்த கார்ஸில் வந்து சும்மா குழந்தைங்க வந்து ரைட் போகிறதா இருக்கட்டும், சும்மா ஒரு ஜாலியாக தள்ளிட்டு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப் தான். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க ஸ்பாஞ்சில் தான் மேட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்க கீழே விழுந்தால் கூட வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். ஸோ சைக்கிளிங் வந்து நிறைய சைக்கிள் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன சைக்கிள் பிடிக்குதோ அந்த சைக்கிள் வச்சு விளையாடலாம். அண்ட் ஜம்பிங் இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்கொயர் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து ஜாலியாக அதிலே பார்த்திங்கன்னா பாஸ்கெட் பாலும் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து பேஸ்கெட் பால் போட்டுக்கிட்டே வந்து ஜாலியாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா விட்டா நீ ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான், பட் அதுக்கான டைம் இல்லாததுனால குவிக்காக கூட்டிகிட்டு வர வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து 1 to 10 இயர்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். அப்பா டயர்ட் ஆகிட்டார்ப்பா. இது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த கோகார்ட் குழந்தை, இப்போ நம்ம வந்து கோகார்ட் ரேசிங்லாம் போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனியாக வந்து சும்மா கோகார்ட் சைக்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 7-8 சைக்கிள் கிட்டே வெளியே நிற்குது. ஸோ அது எந்த சைக்கிள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அந்த சைக்கிள் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜாலியாக ஒரு ரைட் மாதிரி போயிட்டு அவங்க வந்து ஜாலியாக அந்த சைக்கிளை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நம்ம வந்து அவங்கள வச்சு அந்த தள்ளிட்டு போகிறதுலாம் இல்லை, அவங்களே போயிட்டு அவங்களே சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை குழந்தைங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணுறது இல்லை. ஜாலியாக நம்ம சும்மா ஒரு தூரத்துலேருந்து அவங்க சேஃபாக விளையாடுறாங்களான்னு மட்டும் பார்த்தா மட்டும் போதும், மற்றபடி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறாங்க. இந்த பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே வந்து இந்த பால்ஸு, அப்புறம் ரொம்ப குட்டியாக இந்த 2 வயசு இது இவருக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதில்ல. இவர் இயர் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வயசு 5 வயசு குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் கேம்ஸ்லாம் விளையாடுறதா இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜோட கேம்ஸ் தான், பட் இதில் எந்த ஒரு கேமே இவர் விளையாடவே இல்லை, பிடிக்கல போல இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த நெட்குள்ளே பால்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேம்ஸ் இது. இதுக்குள்ளே நிறைய பால்ஸ் இருக்கும், பட் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்குது, கூடிய சீக்கிரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக வந்து அதுக்குள்ளேயே விளையாட பால் விளையாடி ரொம்ப களைப்பாக ஆகிற அளவுக்கு, ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எனர்ஜிட்டிக் ஒரு கேமிங் தான் அது. அந்தளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆக்கி விட்டுரும் குழந்தைங்கள. ஸோ அப்படி தான் இருக்கணும். இன்னும் இதை விட இன்னும் நிறைய கேம்ஸே இருக்குது, பட் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கேமோட எண்டிங்கில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சுருக்கோம். எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு காலில் ஆட்டிட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்காரு பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிடோ கேசல் யாரெல்லாம் வரணும்னு கண்டிப்பாக வாங்க. 1 to 10 இயர்ஸ் தாராளமாக வரலாம், என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை, டேக் கேர்.